வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது வந்துட்டு முக்கிரட்டை இலை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு வந்துட்டு வைரலாகிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது, நீரிழிவு நோய்க்கு வந்துட்டு மருந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு பேஷண்ட்டு. அந்த சாப்பிட்டு ரெண்டு சிறுநீரகமும் செயலிழந்துருச்சு. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இருந்தால் அவங்க உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராமத்துக்கு கொண்டு போய் அவங்க சொந்த ஊர் கொண்டு போக சொல்லிட்டாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவங்க சொந்த ஊரில் ஒரு பெரியவர் பார்த்து, இதுக்கு ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம், முக்கிரட்டு கீரையும் பழைய கஞ்சி, அதாவது பழைய சோறுன்னு சொல்லுவாங்களோ, பழைய சோறோட கஞ்சியில் இந்த ரெண்டு இந்த முக்கிரட்டு இலையை அரைச்சி, அதில் சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சாரும் அந்த பழைய கஞ்சியும் சேர்த்து நீங்கள் குடிச்சு வாங்க ஒரு வாரம். அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை வந்துட்டு முற்றிலுமாக உங்களுக்கு குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு இந்த இதை பயன்படுத்தினதுனால. முக்கிரட்டு கீரையை பயன்படுத்தி அவங்களோட வாழ்நாள் இப்போ நல்லபடியாக இருக்குது. அது மட்டும் இப்போ இல்லாமல் இந்த முக்கிரட்டு கீரை ஆயுர்வேதத்தில் பழங்காலமாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஊழலில் நம்ம தெரியாமல் போயிடுச்சு. இதை நம்ம பருப்போடு சேர்த்து, அந்த கீரையை பறித்து பருப்போடு சேர்த்து சாப்பிடலாம். இந்த பார்க்குறோம் பார்த்திங்களா நண்பர்களே, இந்த கொழுந்துகள், இந்த இலைகள், இது வந்துட்டு ரொம்ப பயன்படுது. இதை வந்துட்டு கடைகளில் வந்துட்டு முக்கிரட்டு கீரை பொடி இருக்குது, முக்கிரட்டு கீரை வந்துட்டு மாத்திரை வடியில் கட்டி கட்டியாக பிடிச்சி வச்சுருக்காங்க, சரிங்களா. இது வந்துட்டு நிறைய ரத்தத்தில் நமக்கு ஸ்டார்ச் சத்து இல்லாமல் இருக்கும், அதாவது குளுக்கோஸ் அது குறைவாக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரை நோய், சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இதை சாரை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை டெய்லி கிடச்சுன்னா அதை சாறு புழிஞ்சு எடுத்து குடிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஊர் சைடில் சாரணம்னு சொல்லுவாங்க. இல்லாட்ட முக்கிய சாரணையில் வந்துட்டு ரெண்டு வகை இருக்குது. இது வந்துட்டு நாட்டுது, இன்னொன்று இருக்குது, நம்ம லாஸ்ட் டைம் வெளியில் பார்த்துருக்கோம். இதோட வேறு, இந்த வேறு வந்துட்டு சிறுநீரகத்தில் நமக்கு இதை வேரை வந்து நல்லா கஷாயம் செஞ்சு குடிக்கும்போது சிறுநீரகத்தில் எரிச்சல் இருக்கு மாதிரி அது குறைஞ்சிரும். சிறுநீரகத்தில் அந்த விதையை வந்து காய்ச்சி இது பண்ணுறோம். சிறுநீர கற்கள் உடைய கற்கள்னால் நம்ம அவதிப்பட்டிருக்கோம். வயிற்று பக்கத்தில் அப்படி ஒரு வலி வரும், அந்த வலியை வந்துட்டு அது போகும். கண் எரிச்சல் அப்போ வந்து இந்த கண் பட்டையில் அந்த சாறை புழிஞ்சு கண் பட்டையில் தடவலாம். அப்படிலாட்ட இப்போ அந்த மாலைக்கண் வரவங்க வந்துட்டு பசும்பாலில் அந்த சாறு எடுத்து சேர்த்து குடித்தோம்னா மாலைக்கண் நோய் குணம், கண் வீக்கம் குறையும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு வகையில் இந்த மாதிரி கீரை இருக்குது பார்த்தீங்களா, முனக்கீரை எடுத்து அதில் கல்லீர், நம்ம சாப்பிடக்கூடிய முறையில் வந்து நிறையா டைரெக்டாக உணவு இருக்கும் போது கல்லீரல் பாதிக்குது. இந்த முக்கிரட்டு கீரையை அடிக்கடி சாப்பிடும்போது கல்லீரல் பாதிப்பு குறையும். அதுக்கப்புறம் அந்த முக்கிரட்டு கீரையோட கீழநிலையை சேர்க்கும் போது மஞ்சள் காமாலை நோய் சுத்தமாக குறைஞ்சிரும். இந்த விதை ரத்தத்தை சுத்தி வழிக்கக்கூடியது, இந்த விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளை காய போட்டு அதை பொடி செஞ்சு கஷாயமாக சேர்த்து குடிக்கும்போது இந்த பண்ணும். இது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டு குணமாகுது. ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, இன்னும் சில இதுகள்லாம் வந்துட்டு உடனே குணமாகுது. இதை வேற வந்துட்டு நல்லா அரிசி வேற நல்லா கசாயம் பொடி செஞ்சு அரிசி கழுவின தண்ணியில் இதை சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப ஒரு உடலுக்கு வந்துட்டு உடல் எடை குறையும், நல்லா எனர்ஜிட்டியாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். நண்பர்களே, உணவு தான் மருந்து, அதுக்கு இந்த மாதிரி கசாயம் கற்றுக்குறீங்க, இந்த மாதிரி இலைகளை பறித்து நல்லா கூட்டு மாதிரி பொறிச்சு கூட சாப்பிடுங்க. இந்த மாதிரி இலையை பிடுங்கி, இந்த மாதிரி குண இலையை பிடுங்கி நல்லா வதக்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி சாப்பிடுங்க. நண்பர்களை பயன்படுத்துங்க, நண்பர்களுக்கும் பயன்படுத்த சொல்லித்தாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லித்தாங்க. உடல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், உடல் இல்லாட்ட ஒன்றும் இல்லை. நன்றி நண்பர்களே, சொல்லுங்கள் அடுத்தவர்களுக்கு, தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு. நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.